வணக்கம் நண்பர்களே, மீண்டும் டு மேக்ஸிமம் நானுங்கள் செல்வா. இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நெட்ஃப்ளிக்ஸில் ரமேஷ் திலக், ரித்விகா, ஸ்ரீராம் நடிப்பில், அரவிந்த் சாமி இயக்கத்தில், நவரச ஆந்தாலஜி சீரீஸில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ரௌத்ரம் அப்படிங்கிற எபிசோட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு அம்மா தன்னோட பசங்களோட சேர்ந்து வாழ்க்கையை வாழவே ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இவங்களோட கஷ்டத்துக்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்னா, ஊரெல்லாம் கடை வாங்கி வச்சுட்டு தன்னோட ஒய்ஃபையும் தன்னோட பசங்களையும் தவிக்கி விட்டு ஊரை விட்டே ஓடி போன அந்த அம்மாவோட ஹஸ்பண்ட் தான். இந்த கடனையெல்லாம் கட்டிட்டு எப்படியாச்சும் வாழ்க்கையில் மேலே வந்து தன்னோட பசங்களை நல்லபடியாக வாழ வச்சிடும் அப்படிங்கிற கனவோட தனக்கு கிடைக்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டே இருக்காங்க. ஆனால் இவங்களோட கடன் பிரச்சனை தீர்ந்த மாதிரியே இல்லை. சரி ஓகே, இவங்க ரொம்ப தொல்லை பண்ணாங்களே, வேறு எங்கேயாச்சும் பணம் வாங்கி கொடுத்து இவங்களோட கடனெல்லாம் செட்டில் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு கடன் வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ தான் அவங்களோட பையன் அருள் வந்து என்ன சொல்கிற அப்படின்னா, அம்மா நீ வேலை சரி, அவங்க அந்த ஹவுஸ் ஓனர் ஊரெல்லாம் வந்து கடன் கொடுக்குறாரு, அவர்கிட்டே கடன் கேட்டால் கொடுப்பார்கள், அவர்கிட்ட கேட்டு வருமா அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகே, இதுவும் நல்ல இதுதான் இருக்குது அப்படின்ட்டு அவங்க அவர்கிட்ட கடன் கேட்குறாங்க, கடனும் கொடுக்குறாரு. இப்போ தான் அவங்க வாழ்க்கை கொஞ்சம் நிம்மதியாக போக ஆரம்பிக்குது. அந்த நேரத்தில் ஒரு உண்மை தெரிய வருது. அந்த உண்மை தெரிஞ்ச உடனே அந்த அம்மாவோட பையன் அருள் என்ன பண்ணுறான்னா, அந்த ஹவுஸ் ஓனரை சுத்தியாலே அடித்து கொள்கிறான். அப்படி அந்த கொலை பண்ணதுனால இவங்களோட வாழ்க்கையில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் வந்தது, எதுக்காக அந்த ஹவுஸ் ஓனரை கொன்னா, அந்த உண்மை என்ன அப்படிங்கிறது தான் மீதிக்காது. ரௌத்ரம் எபிசோட் மூலமாக நடிகர் அரவிந்த் சாமி, இயக்குனர் அரவிந்த் சாமியாக அவதாரம் எடுத்திருக்காரு. இந்த எபிசோடையும் அவ்வளோ சூப்பராக எடுத்திருக்காரு. நவரச ஆந்தாலை சீரீஸில் பாயசம்க்கு அடுத்தபடியாக கரெக்டாக டைட்டிலில் புரிஞ்சுக்கிட்டு கோபம் அப்படிங்கிற தீமில் அவ்வளோ சரியாக இந்த எபிசோடை எடுத்திருக்காங்க. இந்த எபிசோடில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னா, இதோட ஸ்க்ரீன் பிளே பார்க்கும்போது வேக் நடிப்பில் வெளிவந்த வெள்ளை பூக்கள் அப்படிங்கிற படத்தோட ஸ்க்ரீன் பிளேவை ஞாபகப்படுத்துது. நவரச ஆந்தாலை சீரீஸை டாப் 9 அப்படின்னு வரிசைப்படுத்தணும் அப்படின்னா, நம்ம ரௌத்ரம் எபிசோடுக்கு செகண்ட் பிளேஸ் கண்டிப்பாக கொடுக்கலாம். இதுவரைக்கும் என்னோட மீம் டு மேக்ஸிமம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி ஷேர் பண்ணுங்கள். நவரச ஆந்தாலை சீரீஸோட மற்ற எபிசோட்ஸோட ரிவியூ ஒவ்வொன்றா வர இருக்கிறது. அது வரைக்கும் நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.